அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசகசாலையில் கார்த்திகேயனுக்கும் அருணனுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக வர முடிஞ்சு. ஆக்சுவலாக இந்த பாட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பாட்டு கொடுத்தோன்னே எனக்கு வந்த டவுட் என்னென்னா, இது பாவிஜை எழுதினாராங்கிறது தான் வந்த டவுட்டு. ஏன்னா ஹாரிஸ் ஜெயராஜுக்கு பாவிஜை எழுதுனது ஃபுல்லாகவே ரொம்ப பெப்பியான பாட்டு. ஜூன் போனால் ஜூலை காற்று, அப்புறம் இந்த இதில் கூட அயனில் கூட அந்த ஒரு பெப்பி சாங்கு, அப்புறம் அந்த துப்பாக்கியில் கூட பெப்பி சாங் தான் ஃபுல்லாக வந்து பாவிஜை எழுதுனது. நான் பாட்டை பார்த்துட்டு இது யுகபாரதியோ கபிலனோ தான் இருக்கும், ஏன்னா அந்த வரிகள்லாம் கேட்கும்போது நான் அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். திரும்பி போய்ட்டு லிரிக்ஸ் பார்க்குறேன், அப்புறம் பாவி செய்யணுன்னா இந்த பாட்டுக்கு வந்து எங்களோட காலேஜ் டேஸில் 2011-12 நினைக்கிறேன், நாங்கள் ரெக்கார்டு எழுதும்போது சோர்ந்து போகும்போதெல்லாம் ஒரு பூஸ்ட் கொடுக்கறது இந்த பாட்டு தான். ஏன்னா தேர்ட் இயர்னு நினைக்கிறேன், அப்போ தான் அதாவது ஓரளவுக்கு ஆவரேஜாக படிக்கிற பசங்களை வந்து குத்தி விடுறதுக்குனே தேர்ட் இயரில் ஒரு சில லேப் இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்ஜின்ஸ் லேபு, எம்டி லேபு, அதில் வந்து மெயினாக அவங்க குத்தி விடுறது. ஏன்னா ஓரளவுக்கு எல்லோரும் மார்க் வாங்கிடும், குத்தி விடணுன்னா இன்ஜின்ஸ் லேபில் குத்தி விட்ருவாங்க ஓர ஆடுறாங்கன்ட்டு. அதில் வந்து அவங்க மெயினாக கை வைக்கிறது ரெக்கார்டில் தான், ரெக்கார்டை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் இந்த படம் பார்த்துட்டு வந்தோம். இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்கவே இல்லை, முன்னந்தி சாரல் இருந்துச்சு, அப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் இன்னொரு பாட்டு வரும், அதுதான் எல்லாருமே கேட்டால் இந்த பாட்டை பெருசாக கேட்கல. தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி அப்படியே கூடிச்சு. அதை வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ரெக்கார்டு வந்து எழுதுகிறோம். அந்த ரெக்கார்டு எழுதும்போது லைட்டாக அப்படி ஒரு இது போகும்போது இந்த பாட்டை போட்டுருவோம், இப்படியே தான் அந்த ரெக்கார்டு தான். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த படத்துலேயே அதே மாதிரி தான் சொல்லணும், இந்த படத்தில் ரெண்டு பாட்டை சொல்லலாம். ஒரு மாதிரி படமே ஒரு டவுனாக போகும்போது ஒரு எனர்ஜி கொடுக்குறது அந்த இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டூயட் வரும், அந்த டாங்லி நம்மளுக்கு எரிச்சல் படுத்தியிருப்பான், என்னடா இவனை ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கிற ரேஞ்சில் எரிச்சல் படுத்தியிருக்கும் போது அந்த ஒரு டூயட் வரும். அதே மாதிரி ஹீரோ வந்து ஜெயிக்கணும், அவ்வளோ பெரிய எதிரி எடுத்து ஹீரோ ஜெயிக்கணும், அது ஹீரோவுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு, அந்த த்ராட்டில்லாம் கூட்டி கிளைமேக்ஸில் அடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு வேணும், அப்படிப்பட்ட பாட்டு தான் இது. ரொம்ப இந்த பாட்டில் ஒவ்வொரு வரியுமே வந்து நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் அந்த வரி, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் எல்லாமே நம்ம ஈழ தமிழர்களை தொடர்பு படுத்தி தான் வந்து பேசியிருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த படத்தில் வந்து படம் ஆக்சுவலாக முருகதாஸ் இது பண்ணிட்டார், அப்போ நிறையா சின்ன சின்ன ஸ்கூப் நியூஸ்லாம் வந்துச்சு. முருகதாஸ் ஃபஸ்ட்டு சூர்யாட்ட போய் சொன்னது துப்பாக்கி கதை தான் சொன்னதாகவும், சூர்யா இல்லை நடித்தா நான் வந்து நடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்ததாகவும், அதுக்கப்புறம் துப்பாக்கி விஜய்க்கு போனதாகவும் ஒரு கதை இருக்குது. இன்றைக்கி வர யூடியூப்பில் வந்து ஒரு சில சீரியஸ் டயலாக் கொஞ்சம் நடிக்கும் பாஸில் பார்க்கும்போது ரொம்ப மன விட்டு சிரிக்கிறதில்ல, மொதல் இது அந்த வேட்டையாடு விளையாட்டு டயலாக் தான். அந்த ஜோதிகா ரூம்குள்ளே வந்துட்டு ஐ ஹேட் வயலன்ஸ் அகைன் உமன்ஸ்னு சொல்கிற அந்த டயலாகும், இதில் வந்து சாஸ்திரம்னு சொல்லாதீங்க சயின்ஸுன்னு சொல்லுங்க அப்படின்னு கிளைமேக்ஸில் சூர்யா பேசுகிற டயலாகையும் தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது அதை பார்த்து அவங்க இமிட்டேட் பண்ணுறதை பார்த்தா நமக்கு ரொம்ப சிரிப்பு வரும். அந்த மாதிரி இது இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி அண்ணன் சொல்லிட்டாங்க, இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கும் அதே தான் வந்துச்சு. இதை நம்ம தொடர்பு படுத்தி பேசணும்னா கோவிடை பற்றி பேசுகிறதா, இன்றைக்கி இலங்கையில் இருக்க பொருளாதார சிக்கலை நினச்சி நம்ம பேசுகிறதா, அந்த ரெண்டு தான் எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கோவிடை பற்றி நம்ம ஆஃப்டர் மாத் ஆஃப் கோவிடை 10 வருஷம் முன்னாடியே காமிச்ச ஒரு படம், ஒரு மர்ம காய்ச்சல்ங்கிற பேரில் காமிச்சதுன்னா இந்த பாட்டு அதோடய ரிஃப்ளெக்ஷனு. ஆனால் இதை மீறி நான் இது சம்மந்தமாக ரீசெண்டாக இலங்கையை பற்றி படிக்கும்போது ஒரு ரொம்ப ஒரு அந்த 91-93 96 வரையுமே எடுத்துக்கலாம், அதில் நடந்த ஒரு விஷயத்த தான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த 96 வேர்ல்ட் கப் ஜெயித்தது இலங்கை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அந்த 91 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பொருளாதார தடை, ஒரு குண்டு வெடிப்பு, அப்புறம் உள்நாட்டு போர், அதாவது தமிழர்களுக்கும் இலங்கைக்குமான போர், இதெல்லாம் நடந்து ரொம்ப மோசமாக அந்த யூடியூப்பில் பார்த்தா அந்த வீடியோ இருக்கும், முரளிதரனுக்கு வந்து நோபால் கொடுக்கறது. அப்போ வந்து மொத மேட்ச்சில் வந்து இலங்கையால் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்கு. ஒரு சில இதெல்லாம் படிச்சிருக்கேன், ஒரு டீமுக்கு போகணுன்னா தமிழ்நாட்டிலேருந்து 1-2 லட்சம் ஸ்பான்சர் வாங்கிட்டுலாம் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ட்ரௌண்டோடான இருந்த ஸ்டேட்டில் இலங்கை வந்து ரணதுங்காவோட கேப்டன்ஷிப்பில் வந்து அந்த 96 வேர்ல்ட் கப் அடித்ததெல்லாம் வந்து அவங்க அதுக்கு அந்த டீமை பில்ட் பண்ணதெல்லாம் நம்ம படித்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு இந்த பாட்டை வந்து ரணதுங்கா எப்படி டீமை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி இன்றைக்கி இலங்கையோட அந்த பொருளாதார நிலையிலேருந்து
அது மீண்டு வர்றதுக்கு இந்த பாட்டு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு யூடியூப்பில் ஒரு விஷயம் கமெண்ட்டில் நிறையா கவனித்தது என்னென்னா, ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் இந்த பாட்டை வந்து அவங்க ரிங்டோனாக வச்சுருக்கதா ஒரு இது போட்டிருந்தாங்க. அது வந்து யூடியூப்பில் நான் படித்தேன். ஸோ எனக்கு இப்போ வரையும் நான் நினைக்க தூண்டுறது அந்த இலங்கை கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வந்துடும்ங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு இந்த பாட்டு ஒரு பெரிய ஒரு சின்ன இதாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. வாய்ப்பு கொடுத்த வாசக சாலைக்கு நன்றி.